ஹலோ வணக்கம் நண்பர்களே. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தெளிந்த முடிவு தான் அடுத்து வர்ற தேர்தலில் அணுக போறாரு. மக்கள் நீதி மையத்தினரும் நேர்மையா தெளிவான முடிவெடுத்து தேர்தலை சந்திக்க போறாங்க. கமல் அவர்களுக்கான பிரச்சார வாகனம் ரெடி, தேர்தல் அணுகுமுறை திட்டங்கள் ரெடி, எப்ப வேணா பால் போடுங்க, சிக்ஸர் அடிக்க காத்திருக்கோம்னு சொல்றாங்க மையம் நண்பர்கள். அப்படியே அந்த பக்கம் ரஜினி பாஜகவுக்கு குரல் கொடுக்க போறதா தகவல் வெளியாகிருக்கு. காவி குரூப் ரஜினி வீட்டு வரவேற்பறையிலேயே குத்து வச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரஜினி தனக்கு இதில் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த செய்தி குறிப்பு நான் எழுதுனது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ரஜினிகாந்தோட எளிமையை நினைச்சு இருக்கிற சில மக்களும் அவர் வருவாருன்னு நினைச்சோம், இனி வரமாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. ஆனா இப்பதான் விஷயமே புரியுது, இது எல்லாமே ஒரு வித பிளான். குஷ்புவை வச்சு எப்படி திருமாவளவனை சுத்தி காய நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரிதான் திமுகவுக்கு ரஜினி. இதுல சோகம் என்னன்னா, தாம் வழிகட ஆக்கப்படுறேன்னு தெரிஞ்சும் ரஜினி இதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறது தான். சொந்தக்காரங்களே பாஜகவுக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்குறப்ப எப்படி கையை விரிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாராம் ரஜினி. இதில் குருமூர்த்தி வேற அப்பப்போ போய் அட்வைஸ் பண்ணுறேன், அசுவை தரேன் அப்படின்னு சொல்லி கேட்க பிபி எகிருதான் ரஜினி அவர்களுக்கு. நல்ல மனுஷன், ஆன்மீக அரசியல்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி பாஜக இந்த பாடுபடுத்துதே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ரஜினி ரசிகர்கள் சிலர். இன்னும் சிலரோ தீவிரமான ஆன்மீக வெறியரா இருந்தாங்க போல். இதை குருமூர்த்தி சொல்ல போக அவர்கிட்ட உடல்நிலை பத்தி தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு ரஜினி. இந்த பக்கம் கமல்ஹாசன் தன்னுடைய கட்சியோட முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு, தொடர்ந்து பேசிட்டும் இருக்காரு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மண்டலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வடக்கு மண்டலம், அப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தூத்துக்குடின்னு கிட்டத்தட்ட 100 தொகுதிகளோட பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காரு, அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்திருக்காரு. தனித்து போட்டிடலாமா, கூட்டணி வைக்கலாமா உள்ளிட்ட பல கேள்விகளை தொண்டர்கள் கிட்ட கேட்கிறாராம். என்னதான் இறுதி முடிவு கமல்ஹாசன் தான் எடுப்பார் அப்படின்னாலும், கலநிலவரம் பத்தி தொகுதி பிரதிநிதிகள் தான் சொல்றதுதான் நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால அவங்க கிட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த இருந்தாலும் ரஜினிகாந்த் கூட கூட்டணிக்கு வந்தா நல்லதான் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அது சாத்தியமே இல்லாத நிலையில அவர் கமலுக்காக குரல் கொடுப்பாருன்னு குரல் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருக்காங்க. அவர் பாஜக பக்கம் இருக்கிறப்ப எப்படி நம்ம கமலுக்காக வந்து குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஏற்கனவே கமல் பேசுற அரசியல் திமுக பேச வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, அவர் திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப மலிவா போயிடுச்சு, மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எப்படி திமுக ஆரம்பிச்சதோ அப்படிதான் இப்ப கமல் கட்சியும் ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆனா ஒரு வித்தியாசம், திமுக வந்து நிறைய பேர் கை மாறினால, அண்ணா இருந்த வரைக்கும், கருணாநிதி பாதியில் இருந்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் ஏற்பட்டு எப்போ திமுகவில் அதிமுக உடைஞ்சி எம்ஜிஆர் வெளியே போய் அங்கே நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி கட்சி வந்து எப்போ ஒரு குடும்பத்தின் கீழ், அந்த கருணாநிதி அவர்களோட குடும்பத்தின் கீழ் வந்துச்சோ, அப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே திரும்ப திரும்ப பதவி போய் அவங்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, திமுக அப்படிங்கிறது கருணாநிதி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அந்த திமுக எதற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இந்த தேர்தலில் வந்து திமுக இந்துக்களுக்கு விரோதியான கட்சி இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிறது, எனக்கு வந்து பலதரப்பட்ட கடவுள்கள்லாம் கிடையாது, நான் ஜாதி மதம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக. ஆனால் கடைசியில் இப்படி பேச வச்சுட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்போ ஒரு நிலைமை, மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் கட்சியினர் வந்து சொல்கிறாங்க. அவங்க தங்களோட கொள்கைகளை இருந்து மாறி இப்படி ஆயிட்டதாலையும், இந்த காலத்துக்கு தேவையான அரசியலை பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனாலையும் தான் கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் திமுக ஓட்ட பெரும்பாலும் கமல் கட்சி பிரிச்சிடும். இதனால் ரஜினியை இழுத்து விட்டுட்டு பாஜக வேடிக்கை பார்க்குது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்துட்டோம், அவங்க ரஜினி கொடுத்தாரு அப்படின்னு வச்சுங்களேன், ஒருவேளை அப்படி கொடுத்தாரு அப்படின்னா எளிமையாக திமுகவை வீழ்த்திடலாம். இதனால் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வரும், அந்த ஆட்சியை வச்சு நம்ம வந்து தேவையானதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து கணக்கு போடுது. பாஜக தனிச்சுனா தமிழ்நாட்டில் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருக்கு. இதனால் ரஜினியை சேர்த்துக்கிட்டு அதிமுக குதிரையில் இன்னும் 5 வருஷம் சவாரிக்க தயாராகிட்டாங்க. அதுக்குள்ளே தங்களோட கட்சியை இங்கே வளர்த்துட்டு தனித்து நிற்கிறதா இல்லை வந்து எப்படி பண்ணுறதா அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. சரி, எலெக்ஷனுக்கு மக்கள் நீதி மையம் எப்படி தயாராக இருக்குது? சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சிவப்பு நிற வேன், அதில் பெருசாக டார்ச் லைட், பக்காவும் இருக்குது. மேலே ஏறி நின்று வேட்பாளர் அறிமுகப்படுத்தி ஓட்டு கேட்க விசாலமான இடம்னு அட்டகாசமாக வண்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு வாசகம் இருக்குது, மக்கள் நீதி மலர
தக்க தருணம் இதுவே அப்படின்னு. மக்கள் நீதி மலர தக்க தருணம் இதுவே அப்படின்னு சொல்லி வாசகமும் இருக்கு. திராவிடத்தின் நிறம் சிறப்பு சிவப்பு கருப்பு அப்படின்னு எப்படி தன் கட்சிக்குடியிலையும் அதில் சேர்த்துக்க மறக்காமல் சேர்த்துக்கிட்டாரோ அது மாதிரி அதை பிரபலப்படுத்தவும் மறக்கவே இல்லை நம்ம கமல்ஹாசன் அவர்கள். நேற்று பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரோட உடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவரோட உடையில் ரெண்டு கைகளையும் இது மாதிரி இதுபட்டிருந்தாங்க, இந்த சின்னம் வந்து இருந்துச்சு. இதில் அண்ணன் சீமான் வேற வந்து கமல் பிக் பாஸ் அரசியலுக்காக பயன்படுத்துகிறாருன்னு பேசிகிட்டு இருக்காரு. அவர் பிரபாகரனையும் ஈழத்தமிழர்களையும் வந்து பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிற அந்த மாதிரி இல்லை, சம்பாதிக்கிற மாதிரி இல்லை, இவர் வந்து சம்பாதி காசை கொட்டி அரசியல் செய்யறாரு, அந்த அரசியல் வேற இந்த அரசியல் வேற அப்படின்னு சொல்லி மக்களே அவர்களுக்கு அதில் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நிகழ்ச்சியில பெரியார் பத்தியும் கமல் பேசியிருப்பாரு. இல்ல சார், இங்க பேசிருக்க வேணாம், இங்க பேசிருக்க வேணாம், எங்க தான் பேசுறது? அப்புறம் அதுதான் சார் நான் கேட்டேன். பெரியாரின் பால் பல சாயங்கள் பூசப்பட்டு இருக்கின்றன, அதெல்லாம் அவருடைய இதுவே இல்லை. அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இருக்கு இல்லைங்கிறது அவருடைய வேலை இல்லை. எதை நீக்கினால் இந்த தடைக்கர் அகலும் என்பதை யோசித்தவர் தான் அவர். நான் அவரை அப்படித்தான் பார்க்கிறேன். தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணிக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு பேசிருப்பாரு. எனக்கு ஆதரவான இல்லைங்க அப்படின்னு சொல்ற கூட்டணி குரல்கள் ஒரு பக்கம், ஜெயிக்கிற கட்சியில எப்படியாவது இடம் பிடிச்சிடணும்னு அல்லாடுற நபர்கள் சிலர், தனக்கு வசதியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு ரெண்டு கோஷ்டியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அது வீட்லயும் இப்படி நடக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணலன்னா இப்ப நான் சொல்லிட்டேன். ஆனா நமக்கு கூட்டணி பத்தி கவலையே இல்லை, நம்ம நம்பிக்கை எல்லாமே நம்மவர்கள் மேலதான், நம்ம மக்கள் மேலதான். நம்மவர்களும் நம்ம வந்து மக்களோட கூட்டணியில் இருக்கோம். அவங்க அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதற்கெல்லாமே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எப்படி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது மக்களோட கூட்டணியில் இருக்கோம், மக்களும் வந்து மக்கள் நீதி மையத்தை நம்பி இருக்காங்க. அவங்க வந்து அட்லீஸ்ட் இத்தனை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புதிய கட்சி வந்துச்சுன்னா நாங்கள் இவங்க நல்லது செய்வாங்க இவங்க நல்லது செய்வாங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஏமாந்தது மாதிரி இல்லாமல் இந்த முறை ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் தெளிவாகவே இருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் ரொம்பவே யோசிச்சு இவங்க என்ன செய்வாங்க, கமல் வந்து இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது ரொம்பவே தீர்ந்து ஆலோசிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம், 2019 தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கறனால ரொம்பவே ஆராய்ச்சி செஞ்சு இப்ப கமல் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இப்ப வந்து என்ன பண்ணுவாரு, மக்கள் நீதி மையம் வந்து என்ன செய்யும் அப்படிங்கறதுனால ரொம்ப தீரமா முடிவெடுத்து தான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கறது இவங்க உறுதிமொழியும் கமல் நல்லா செஞ்சிருக்காரு. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தில் உள்ள தொண்டர்களும் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஓட்டு கமலுக்கே அப்படின்னு.